நம்ம நன்றி மசாலா திண்டுக்கல் பிரியாணி வச்சு இன்னைக்கு ஈஸியா இறால் பிரியாணி சமைக்க போயிடலாமா? இறால் சுத்தமா நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்ததா பிரியாணி மசாலா. இதுல வந்து பிரியாணி பேஸ்ட் இருக்கும், பிரியாணியோட ரைஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். இது கூடவே ஒரு கால் கிலோ கறி, ஒன்னு சிக்கனா இருக்கலாம், மட்டனா இருக்கலாம், வெஜிடபிளா இருக்கலாம், இப்ப பண்ற மாதிரி இறால் மீனா கூட இருக்கலாம். எதை வச்சு வேணாலும் நீங்க ஈஸியா திண்டுக்கல் பிரியாணி சமைச்சிடலாம். சீரக சம்பா அரிசி ஒரு ரெண்டு டைம் அலசி விட்டு நீங்க அப்படியே ஊற வச்சிடணும். அதை கொதிக்க கொதிக்க இதுல இருந்து வாசனை எப்படி வந்துகிட்டு இருக்கு. 3 கிலோ அரிசிக்கு 4.5 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்படியே ஒரு மேலே ஒரு வெயிட் தூக்கி வைங்க. உங்கள் மீனவன் கடையில் ஏறாலு அதுக்கு தால் ஃபுட்டியூப்பில் நன்றி மசாலா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி புது சுவையில் வேறு லெவலில் இருக்கான். இந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுத்த நன்றி மசாலா பிரியாணிக்கு நன்றிகள்.